அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 17ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு 19630 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. நேரம் 7:17. அப்டேட்டில் இருக்கு. அப்போது ஹை பார்த்திங்கன்னா 19639, லோ பார்த்தா 19594. அப்போ இந்த 19630 அப்படிங்கிறது ஃபியூச்சர், அதாவது இது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு இங்கே வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போது இது ஸ்பாட் கிடையாது. அப்போது ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு கடந்த வர்த்தகத்தோட ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 19627. அப்போது இது வந்துட்டு லாஸ்ட் ட்ரேடிங், அதாவது இதற்கு முந்தைய நாள் என்ன வர்த்தகமானதோ, வர்த்தக நாட்களில் இதுதான் முந்தைய நாட்களில் என்ன வர்த்தகமானதோ, இந்த ஹையிக்கு மேலே வர்த்தகமானால் இதற்கு தடுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு, தடுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அதோட தடுப்புக்கு எப்படி வேணாலும் ஒர்க் ஆகலாம். அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல பண்ணும்போது. சப்போஸ் ஓப்பன் அப்படிங்கிறது எங்கே நம்மளுக்கு தெரியாது, அப்படி இருந்தால் அப்போது இந்த 19630 மேலே, அதாவது 627 மேலே ஓப்பன் ஆகிறதுனால எஸ்டர்டே, அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்னவோ அதனுடைய ஹை அபோவ் இருக்குது. அப்போது இதற்கு ரெண்டுக்கும் அபோவ் இருந்து ஓப்பனுக்கும் அபோவ் மார்க்கெட் இருந்தாலே லாஜிக் அடிப்படையில் மேல் நோக்கி மட்டும்தான் செல்ல முடியும். ஏன்னா இதற்கு மேலே எல்லாமே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தடுப்பு இல்லை. அப்போ தடுப்பு இல்லைங்கிறனால அவங்களுக்கு லாஜிக்காக நம்மளுக்கு வந்துட்டு மேலே தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸில் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துட்டு குறைந்தபட்சம் 100 புள்ளிகள் அப்படின்னு தெரியும். அப்போது ஓப்பனில் இருந்து ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் 100 புள்ளி. அப்போது இந்த 100 புள்ளிகளை முதலில் அடைய அதற்குண்டான பயணம் நடைபெறும். இந்த ஹை டு லோவுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் 100 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறக்கூடிய மொமெண்டம் சந்தையில் இருக்கும். அப்போ இந்த ஹை டு லோவுக்கு ஓப்பனுக்கும் லோவுக்கும் கேப் குறைவாக இருந்தால் அப்போ ஹை வந்து பெருசாக இருக்கணும். ஓப்பனுக்கும் ஹையுக்கும் கேப் குறைவாக இருக்குது அப்படின்னா சந்தை பெரிய இறக்கத்தை, அதாவது லோவை வந்து பெருசு பண்ணி கொடுக்கணும். அப்போது இதன் அடிப்படையில் சந்தை எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு எந்தெந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைக்கக்கூடியது இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எத்தனை முறை இப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பின்பற்றி பார்த்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். அடுத்து ஆப்ஷன் அட்டவணை. இப்போ இந்த ஸ்ட்ரேடல் இங்கே இருக்கிறாங்க. இன்றைய சந்தை ஆரம்பமான பின் இந்த அட்டவணை அப்படியே மாற்றம் ஏற்படணும், இப்படியே இருக்கக்கூடாது. அப்போ சந்தையோட அட்டவணைக்கு தகுந்த மாதிரி சந்தையோட மொமெண்டம் மாறும். அதனால் அட்டவணை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டவணையில் என்ன மாதிரி ஹெஜ் வருகிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டியோட நம்மளுக்கு ஃபியூச்சர் ஸ்பாட் 44819, ஃபியூச்சர் வந்து 44902. அப்போ ஒரு 80 புள்ளிகள்னு வச்சுக்கலாம் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அப்போது 44964 அப்படிங்கிறது இது ஹையாக இருக்குது. இது என்ன அமையப்போகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அட்டவணை, இந்த அட்டவணையும் மாற்றம் ஏற்படணும். இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்குது. 44800 நம்ம ஸ்ட்ரேடல் என்று எடுத்துக்கொள்ளலாம் தவிர இது ஊர்ஜிதமாக நம்ம சொல்ல முடியாது. அப்போது இது 44800 அடிப்படையில் 460 புள்ளிகள். அப்போ 400 புள்ளிகள்னு எடுத்துட்டாலும் கூட 44400 இருந்து 45200 சந்தையோட தாக்கம் இருக்க போகிறது அப்படிங்கிறதை இது
நம்மளுக்கு காண்பிக்கிறது. இதனை கடக்கும் பொழுது சந்தையோட வேகம் அதிகரிக்கலாம், இல்லை அதன் பிரேக் அவுட் ஆகிட்டு அதோடய ஃபெயிலியரும் ஒரு சந்தைக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்போ இந்தந்த இடங்களில் எப்படி சந்தை செயல்படுகிறது அப்படிங்கிறதை பார்த்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.